எதுவுமே தொடர்ச்சியாக வீழ்ச்சி கட்டியிருப்பதில்லை. அது அந்த வீழ்ச்சியிலிருந்து நான் வெளிச்சி வருவதுதான் உண்மையான சாதனை. அதாவது யாழ்ப்பாணத்தின் பிரதான அடையாளம் பனை மரத்தை உபயோகித்து இதை அலங்கரிக்கிறப்ப உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விடயம். 5 வருடம் நகரசபையால முதலிடம் பெற்ற ஒரு வாசசாலையாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பானுசன். நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்டா, நாங்கள் கொழும்புல நிக்கிறோம். நீங்க யோசிப்பீங்க என்னடா கொழும்பு தாமர கோரத்துக்கு முன்னால நின்று கதைக்கிறான்னு யோசிப்பீங்கள். ஆனா இது என்னடா ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இது கொழும்பு இல்ல, யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் அரசடி பகுதியில ஜனசக்தி சன சமூக நிலையத்துக்கு முன்பாக தான் இருக்கிறோம். பின்னால பாத்தீங்கன்னா தாமர கோவம் இருக்கு. அங்கால பாத்தீங்கன்னா ஒரு இலங்கை வடையில ஒரு பெரிய ஒரு உருவம் ஒன்று செய்யப்பட்டு சுற்றி அலங்கார விளக்குகளால் அலங்கரித்து காட்சிப்படுத்தி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் என்றால், ஜனசக்தி சன சமூக நிலையத்தின் 75வது ஆண்டு நிலவை முன்னிட்டு, அதாவது பவள விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது தொடர்ச்சியாக 5 நாட்கள் இங்கே விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற காத்திருக்கின்றன. அதற்காக இந்த ஊர் இளைஞர்கள் ஊர் மக்கள் எல்லாம் இணைந்து ஒரு புதுமையான ஒரு விடயத்தை இங்கே அலங்கரித்து இருக்கிறார்கள். நான் கூடுதலாக நான் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான ஒரு தாமர கூரத்தை நான் முதன்முறையாக இப்படி பாக்குறேன். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இந்த இளைஞர்களோட நாங்கள் கதைச்சு பார்ப்போம். ஜனசக்தி சன சமூக நிலையத்தின் 2 கழகங்கள், அதாவது சன் இல்லம் மற்றும் ஸ்டார் இல்லத்தை சேர்ந்த இந்த இளைஞர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். அவர்களோட நாங்கள் பேசிப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. பேர் ஜனசக்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு, இஞ்சால ஜனசக்தி இருக்கு, ஸ்டார் ஹவுஸ் இருக்கு, எல்லாமே. அதாவது 75 ஆண்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் இதுல 75 ஆண்டு அடிச்சு பவுள விழாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இவர்கள் இங்கே ஆடைகளையும் அணிந்திருக்கின்றார்கள். சனசமூக நிலையத்தை பற்றி சொல்லுங்க. எங்களோட சனசமூக நிலையமானது 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சனசமூக நிலையம். இந்த யாழ் மாநகர சபையிலேயே நித்தமும் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்போர்ட்ஸ் மீட், சிறார்களுக்கான பாலர் பாடசாலை சிறார்களுக்கான ஸ்போர்ட்ஸ் மீட் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வர்றது எங்களோட சனசமூக நிலையம் ஒன்று தான். அது யாழ் மாநகர சபையிலேயே முதன்மையான சனசமூக நிலையம், ஜனசக்தி சனசமூக நிலையம். வழமையாக நாங்கள் 3 நாட்கள் கொண்டு இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டை நடத்தி கொண்டு வர நாங்கள் இந்த 75வது பவள விழா முன்னிட்டு 4 நாட்களாக கொண்டாடி கொண்டு வரோம். 2 கவுசாக, ஸ்டார் இல்லம் சன் இல்லம் என்று சொல்லி 2 கவுசாக பிரிக்கப்பட்டு இந்த போட்டி நடைபெற்று. இந்த போட்டியில் சன் கவுஸ்காரர் ஸ்டார் கவுஸ்காரர் வீரர்கள் இருக்கிறாங்க. மற்றது இதில் தலனி அடிப்போர், பழமை வாய்ந்த விளையாட்டுகள், உயரம் பாய்தல், கயிறுழுத்தல், மற்றது 100 மீட்டர், 400 மீட்டர், யாழ் மாவட்ட ரீதியிலான மேரதன் ஓட்டம், யாழ் மாவட்ட ரீதியிலான 50 மைல் சைக்கிள் ரேசன் என்று சொல்லி பல விளையாட்டுகளை நான் கொண்டு வரோம். பல விளையாட்டுகளை நீங்கள் கொண்டாட காத்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக 4 நாட்கள் இந்த தாமர கோபுரம் அமைக்கிறதுக்கான அந்த திட்டமே என்ன வந்தது, அப்படி ஒரு யோசனை? தாமர கோபுரம் சொன்னா சிறிலங்காவிலேயே சரி உலகத்திலேயே சரி திரவழிஞமா பேசப்பட்டு கொண்டு வந்த இந்த தாமர கோபுரம், அதை நாங்கள் எங்கட கவுசுக்கு முன்னுதாரணமாக எங்கட ஊர் மக்களுக்கு காட்டுறதுக்காகவும் எங்கட கவுஸ் வெல்றதுக்காகவும் உயரமான இந்த தாமர கோபுரத்தை நாங்கள் எங்கட ஜனசக்தி சனமூக நிலையத்தின் ஸ்டார் கவுஸ் சார்ந்து இந்த தாமர கோபுரத்தை வெற்றிக்காக நாங்கள் சோடிச்சிருக்கணும். முதன்முறையாகத்தான் நீங்க யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான ஒரு தோட்டம், அதாவது தாமர கோபுர தோட்டம் நீங்க அலங்கரிக்கப்பட்டு உண்மையிலேயே பெருமைக்குரிய பாராட்டியோடைய. எங்களோட ஜனசக்தி சன சமூக நிலையத்தின் தலைவர் விளையாட்டு பொறுப்பாளர் குழு தலைவர் இணைந்துள்ளார். அண்ணாண்ட பேர் அகிலரூபன் அண்ணா. இந்த தொடர்ச்சியான இந்த 75 வருட இந்த பயணத்துல உங்களுடைய பங்களிப்பும் பெரிதும் பேசப்படக்கூடியதாக இருக்க மாட்டேன் நினைக்கின்ற தான் இந்த குழு தலைவராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த சன சமூக நிலையத்தின் இந்த தொடர்ச்சியான இந்த பயணத்தில் உங்களுடைய பங்குகள் என்ன, இவ்வாறான இந்த எங்களுடைய ஜனசக்தி சன சமூக நிலையம் 75 ஆண்டு காலமாக எழுச்சி பெற்று கொண்டே இருக்குதே ஒழிய வீழ்ச்சி பெற்றது கிடையாது. அதாவது வந்து ஒரு காலகட்டத்தில் 5 வருடம் நகரசபையால் முதலிடம் பெற்ற ஒரு வாசசாலையாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 5 வருடம் நகரசபையால் யாழ் மாநகர சபையால் முதலிடம் பெற்ற சனசமூக நிலையமாக இருக்கிறது. இன்றும் யாழ் மாநகர சபையில் பெரிய வரவேற்போடு இருக்கிற வாசக சாலையாக அது இருக்கிறது. மக்களுக்கு சமூக சேவை செய்வதிலிருந்தும் மக்களை மகிழ்ச்சி படுத்துவதில் இருந்தும் பெரிய சேவையை எமது நிலையம் செய்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த தாமர கோபுரத்தை அமைத்திருக்கின்றார்கள், அதில் உங்களுடைய பங்கு இருக்கின்றது?
இல்ல நாங்க நடுவர்களாக இருக்கிறபடியே எங்களுடைய பங்கு இல்ல ஆனா ஒரு ஒரு விஷயம் சொல்லலாம் மக்கள் பார்க்கிற விஷயத்தை முதல் முதலாக யாழ்ப்பாணத்தில் அமைச்சது பெருமைக்குரிய விஷயம் தவிர்த்து இங்க நேரடியாக இவ்வாறான ஒரு அந்த தாமர கோவத்தை அமைத்து அதுல பாத்தீங்கன்னா மேல அந்த சிக்னல் சிக்னல் அந்த பிளிங் பண்ணி கொண்டிருக்கிறத நீங்க நேரடியா பாக்கலாம் அதாவது உண்மையிலேயே பெருமைக்குரிய உடையம் அதாவது இரவு நேரம் பார்க்கதான் அதன் அழகு உங்களுக்கு தெளிவாக தெரியும் உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக 4 நாட்கள் இங்கே இந்த விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன எனவே நீங்களும் வந்து இவர்களுடைய அந்த பெருமைகளையும் அந்த விளையாட்டுகளையும் நீங்கள் நேரடியாக இளைஞர்களையும் அந்த ஊக்கப்படுத்தல் உடையங்களையும் நீங்கள் நேரடியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கும் விளையாட்டுகள் 1, 2, 3, 4 நாள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 4 நாட்களும் இங்கே இந்த கோபுர தாமர கோபுரமும் அந்த இலங்கை படமும் இருக்கும் இப்ப நாங்க என்னடா நேரடியாக அந்த தாமர கோபுரத்தை நாங்க தரிசிக்க போறோம் நேரடியா பார்க்க போறோம் அழகா இருக்கு சரி நான் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம்மா அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக இங்க பாத்தீங்கன்னா கும்பம் வச்சு பழம் திருமூரில் அமைச்சிருக்கீங்க பூசிட்டு போவோம் உள்ளது சரி வந்து பாருங்க வாங்க உண்மையிலேயே அழகா இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இது என்ன இயற்கை பொருட்களை உபயோகித்து தாமர கோவத்தை அமைத்திருக்கின்றார்கள் பாராட்டுக்குரிய உடையம் பாட்டு மரம் என்ன பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் பிளிங் ஆயிடுவோம் யாழ் மக்களுக்கு ஒரு அறிவித்தல் தாமர கோவத்தை நீங்க நேரடியா பாக்கணும்னா அரசடிக்கு வாங்க அதாவது 4 நாட்கள் தொடர்ச்சியாக இங்க விளையாட்டினர்கள் இடம்பெற காத்திருக்கின்றன அதோட இரவு நேரம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மின்னொலிகளோட பார்க்கலாம் தொடர்ச்சியாக இலங்கை 60 போல ஒரு வரைபடம் மின் ஒளிகளால அலங்கரித்திருந்தார்கள் ஏன் இலங்கை அழகுறது இதழ்கிட்ட நான் கேட்டு வரேன் இலங்கை வந்து தற்பொழுது பொருளாதார வீழ்ச்சியில பெரிய நிலைமைகளை உருவாக்கி இருக்கின்றது அதனால தற்சமயம் விலையேற்றங்கள் வேலைப்பழு மக்கள்கிட்ட பணம் இல்ல இந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் அந்த பொருட்கள் விலை குறைஞ்ச மாதிரி செய்திகள் விலை எடுத்த முடிவு சராசரி ஒரு சாதாரண 4 புள்ளி வேலைக்காரனுக்கு போதிய அளவு சம்பளம் இல்ல அந்த பிரச்சனைகளால அதாவது இங்க பாத்தீங்கன்னா இலங்கையின் அதாவது முக்கியமான தாமர கோரத்தை அலங்கரித்திருக்கிறார்கள் அதோடு இலங்கையின் தற்போதைய நிலைமை அதாவது மக்கள் எவ்வாறான வாழ்த்து தரத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு படத்தின் மூலமே இங்க கூறக்கூடியதாக இருக்கின்றது நாங்க நேர போய் பார்ப்போமா இல்ல பாத்தீங்கன்னா இலங்கை வாய கபுர மாதிரி இருக்குதான் கூடுதலாக இயற்கை பொருட்களை உபயோகித்து இல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பேன் இதுல மேல வைக்கோல் இருக்கு இதுல கூடிய வாகம் எல்லாமே பனைமரத்து சம்பந்தப்பட்டது யாழ்ப்பாணத்தின் பிரதான மரம் அதாவது யாழ்ப்பாணத்தின் பிரதான அடையாளம் பனைமரத்தை உபயோகித்து இந்த இதை அலங்கரிக்கிறப்ப உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விடயம் அதோடு தற்போது இந்த வாழ்க்கை தரத்தை இவர்கள் படத்தின் மூலம் கூற வருவது மிகவும் ஒரு சிறப்பான விடயம் அதாவது இவ்வாறு இலங்கை இருக்காமல் தொடர்ச்சியான ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு விடயத்துக்கூடாக நகர்ந்து செல்ல வேண்டியதுதான் எங்களுடைய எல்லாருடைய ஆவல் என்ன
உண்மையான சாதனை. அதாவது நிச்சயமாக இது எடுத்து காட்டும் அந்த சாதனை. தொடர்ச்சியாக 4 நாட்கள் இந்த இவருடைய அந்த விளையாட்டு போட்டிகளை நீங்கள் காண்பிக்க முடியும். சரிவா, அதாவது வந்து இங்கே வந்து பானுசன் நண்பர் அவர்கள் வந்து எங்கள் இந்த அரசரி மக்களுடைய அந்த ஆக்கரிப்பை எழுதி என்பது பாராட்டுக்குரிய விஷயமாக அமைகின்றது. ஆகவே நண்பன் பானுசனை நாங்கள் பாராட்டி மகிழ்கின்றோம். இனசக்தி சனசமூக நிலையம் சார்பாகவும் பாராட்டி மகிழ்கின்றோம். இளைஞர் சார்பாகவும் பாராட்டி மகிழ்கின்றோம். ஒட்டுமொத்த எங்கள் மக்கள் சார்பாகவும் பாராட்டி மகிழ்கின்றோம். நேரடியாக கொழும்பு சென்ற ஒரு அனுபவத்தை தந்தை மக்களுக்கு. சரி உறவுகளை இன்றைய காணொலியில் நாங்கள் யாழ்ப்பாணம் அரசடி பகுதிக்கு வந்து, அதாவது இந்த இனசக்தி சனசமூக நிலையத்தின் 75 ஆண்டு அதாவது பவளவுளாக இருந்து இங்கே இந்த தனசம நிலையத்தின் அலங்கரிக்கப்பட்ட தாமர கோபுரம் மற்றும் இலங்கை இந்த உருவப்படத்தை நாங்கள் பார்த்தோம். உண்மையிலேயே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்க மாட்டே நான் நினைக்கின்றேன். சரி, மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.